ஹலோ சிலக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் ஒன்றல்ல இரண்டல்ல இந்த பாடப்பகுதியை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்படியே சொல்லி கொடுக்க போகிறேன், கவனிங்க. இப்பாருங்க, பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் அப்படின்னா பகைவர்னா யார்? எனிமி. எனிமியை போயிட்டு ஒரு போர் புரிய ஒரு ராஜா வந்து இன்னொரு நாட்டை போய் தாக்குறாரு, அவங்கள ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அந்த ஜெயிச்சவரை பற்றின பாடும் இலக்கியம் வந்து பரணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ரித்திஷ் தான் வந்து ராஜா, இன்னொருத்தவங்கிட்ட போய் சண்டை போடுறான். ஓகேவா? அவன் சண்டை போட்டு இப்போ ஸ்ரீநிதி கூட சண்டை போடுறான். ஸ்ரீநிதி கூட சண்டை போட்டு ரித்திஷ் ஜெயிச்சிட்டான்னா இப்போ நான் புலவர். ஓகேவா? இப்போ நான் யாரை பாட போகிறேன்? ஜெயிச்சவங்கள பாட போகிறேன். ஓகேவா? இப்போ எப்படிலாம் அவர் சண்டை போட்டார், எப்படிலாம் வந்து அவர் சூப்பராக வந்து வீரமாக இருக்கார், எப்படி வந்து அழகாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவருடைய வீரத்தை பற்றி பாடுறதுக்கு பேர் என்னது? பரணி. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், பரணி. ஓகேவா? அப்போ வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். முகில், முகில்னா என்னது? மேகம். கரும் மேகம் சூண்டா என்ன வரும்? கண்டிப்பா மழை பொழியும். ஓகேவா? அப்ப முகில்னா என்னதுமா? மேகம். இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இரண்டு கூட்டல் அல்ல, தனித்தனியா வரும். தெரியுது பாருங்க, உங்களுக்கு இரண்டு தனியா இருக்கு, அல்ல தனியா இருக்கு. அப்ப இரண்டு கூட்டல் அல்ல. தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தந்து கூட்டல் உதவும். சொல்லுங்க பார்க்கலாம். தந்து கூட்டல் உதவும். ஒப்புமை இல்லாத என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஒப்புமை இல்லாத, இந்த மையும் ஈயும் சேர்க்கணும். மையும் ஈய சேர்த்தீங்கன்னா ஒப்புமை இல்லாத ஈ வருது பாருங்க. நான் ஒரு வாட்டி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, ஒரு வார்த்தையினுடைய நடுவில் வந்து என்ன வராது? உயிர் எழுத்து வராது. அப்போ ஒப்புமை இல்லாத, அப்போ ஈ சவுண்டு வர சொல்ல அங்கே கொண்டு போய் என்ன பண்ணக்கூடாது? உயிரெழுத்து ஈயை சேர்க்கக்கூடாது. யா யா ஈ வருது பார்த்தீங்களா, அந்த ஈயை தான் சேர்க்கணும். மை குட்டல் ஈ, மை குட்டல் ஈ என்னது? ஈ. ஓகேவா? அப்போ ஒப்புமை இல்லாத. அடுத்து பாருங்க, இம்மு குட்டல் ஈ மை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் கூறுவன யாவை? இங்கு வீசும் தென்றலில் தேன்மழம் கமழும். இப்போ வந்து நல்லா ஒரு தோட்டத்தில் போய் ஒரு பிருந்தாவனத்தில் போய் இருக்கீங்க சரியா, அங்கே வந்து காற்று அடிக்குதுன்னா அந்த காற்றுல என்ன வரும்? மனம் வரும். என்ன மனம் வரும்? அந்த மலர்களுடைய வாசனை வரும். ஓகேவா? அப்போ இங்கு வீசும் தென்றலில் என்ன வருமா? தேன்மழம். மலர்ல என்ன இருக்கும்? தேன் இருக்கும். அப்போ அந்த தேனுடைய வாசம் வரும். சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும். சுவைமிகு கனிகள், பழங்கள். கனிகள் என்னது? பழங்கள். பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும். தமிழ்நாட்டின் நன்செய் நிலவளம் ஒன்றிரண்டல்ல பலவாகும் என கவிஞர் கூறுகிறார். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒன்றல்ல இரண்டல்ல பாடலில் இடம்பெற்றுள்ள வள்ளல்கள் குறித்த செய்திகளை எழுதுக. முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் வேல்பாரி. ஏன்னா மழை மேகத்தை போற்றாதவங்க யாராச்சும் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. மழையே இல்லைன்னா என்ன ஆகும்? வறட்சி இருக்கும், நாட்டில் பஞ்சம் நிலவும். அப்போ மழை மேகம் வந்து உயர்வானது. அந்த மழை மேகத்தை காட்டிலும் யார் உயர்வா ஆயிட்டா? அந்த முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி. அவன் வந்து என்ன ஆகிட்டுமா? மழை மேகத்தை விட புகழ் பெற்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் குமணவள்ளல். இவர்களைப் போல் புகழ்பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு பலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, சிறுவினா. தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளாக கவிஞர் கூறுவன யாவை? பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். ஃபஸ்ட் என்ன சொன்ன மாதிரி பரணி இலக்கியம் வந்து பகைவர்களை வென்றவர்கள், அதுவும் யா ஆயிரம் யானைகளை கொன்றவன் மேல் பாடப்படுவது பரணி இலக்கியம் சொல்லுவாங்க. இசைப்பாடலான படிப்பாடல், கலம்பக நூல்கள், எட்டு தொகை, வான்புகழ் கொண்ட திருக்குறள், அகம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்கள் என
தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்றிரண்டல்ல பலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் தமிழ் இலக்கியங்கள் வந்து என்னதுப்பா பல இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது, அதை வந்து நம்ம சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், தமிழில் அற சிந்தனை வினா பார்க்க போகிறோம் நம்ம. தமிழில் அற இலக்கியங்கள் மிகுதியாக தோன்ற காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறம், பொருள், இன்பம், வீடு, அடைதல், நூற்பயனே என்பது தண்டியலங்கார நூற்பா கூறுகிறது. மனிதன் வாழ்க்கையில் அடைய வேண்டியவை அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நான்கும் என்பது இதன் கருத்து. தமிழ் சிந்தனைக்கும் இந்திய பொது சிந்தனைக்கும் ஓர் அடிப்படை வேறுபாடு உண்டு. இந்திய பொது சிந்தனை மரபின்படி அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நான்கும் அடைய வேண்டியவை. தமிழ் சிந்தனை மரபில் தொல்காப்பியர் காலந்தொட்டே அறம், பொருள், இன்பம் என்ற கருத்து மட்டுமே உண்டு, வீடு பற்றிய கருத்து கிடையாது. இந்திய மொழிகள் எல்லாவற்றையும் விட தமிழில்தான் அறநூல்கள் அதிகமாக இருக்கின்றன. நம் தமிழில் சிறந்த அற இலக்கியமாக திகழ்வது திருக்குறள். நம்முடைய மானுடர்கள் ஒழுங்கீனமான செயல்களில் ஈடுபடும் போது அவற்றை திருத்தி கொள்ள அறக்கருத்துக்களையும் நீதி கருத்துக்களையும் போதிக்கும் தேவை ஏற்படுகிறது. அதனால் தோன்றிய இலக்கியம்தான் அற இலக்கியமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏன் இந்த சிந்தனை வினாக்கள்லாம் கொடுத்துருக்காங்க, நான் ஏன் அப்படியே உங்களுக்கு படித்து காமிக்கிறேன்னா, சில விஷயங்களை நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கே அதுவான ஒரு சிந்தனை வந்து ஊற்று அரும்பும். சரியா? நிறைய புக்ஸ் படிக்கணும், நீங்களாக சிந்திச்சு ஒரு கவிதையோ ஒரு பேராகிராஃபோ எழுதணும். அதுக்கு நீங்கள் நிறைய எழுதி எழுதி பார்க்கணும், படித்து படித்து பார்க்கணும். ஓகேவாம்மா? அதுக்கு தான் இந்த சிந்தனை வினா வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்ல மதிப்பெண் வாங்கலாம். தேங்க்யூ.